தேசம் இரவு செய்திகள் தேசம் செய்திகள் உங்களுக்காக கொண்டு வருவது மோக்ஷானா. சுங்கை சிப்பு நாடாளுமன்றத்தில் தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சனைகள் தீர்த்து வைக்க பாடுபடுவேன். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சூளுரை. தேசம் செய்திகள் குணாளன் மணியம். சுங்கை சிப்பு நாடாளுமன்றத்தில் தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதால் அதனை தீர்த்து வைக்க பாடுபட போவதாக மாயிக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ ச விக்னேஸ்வரன் சூளுரைத்துள்ளார். சுங்கை சிப்பு நாடாளுமன்றத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக மேற்கொண்ட சூறாவளி பயணத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகளை அடையாளம் கண்டுள்ளதாக தான் ஸ்ரீ ச விக்னேஸ்வரன் கூறினார். சுங்கை சிப்பு நாடாளுமன்றத்தில் பொதுமக்களின் நலனில் அக்கறை கொள்வதோடு சமூகம், பொருளாதார, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முழு மூச்சாக களம் இறங்க வேண்டும் என்று தான் ஸ்ரீ ச விக்னேஸ்வரன் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டு காலமாக சுங்கை சிப்பு மக்கள் நல்ல ஆட்சியை இழந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் மக்களின் சமூகம், பொருளாதாரம், கல்வி மேம்பாடு, தமிழ் பள்ளி மற்றும் ஆலய வளர்ச்சிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சொன்னார். கடந்த இரண்டு வாரங்களாக சுங்கை சிப்பு நாடாளுமன்றத்தில் மேற்கொண்ட சூறாவளி பயணத்தில் மக்களின் பிரச்சனைகளை அறிந்து கொண்டேன். இதில் நோய்வாய்ப்பட்ட மக்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்ல பெரும் பிரச்சனை எதிர்நோக்கி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு வட்டார மக்களின் பயன்பாட்டிற்காக இலவச வேன் ஒன்றை போக்குவரத்துக்கு அறிமுகப்படுத்தியுள்ளதாக தான் ஸ்ரீ ச விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். இந்த வேன் போக்குவரத்து வசதியை இப்பகுதியில் வாழ்கின்ற வசதி குறைந்த மக்கள், குறிப்பாக சிறுநீரக சிகிச்சை பெறுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்தில் சுங்கை சிப்புட் மாயிக்கா அலுவலகத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட துறைகளுடன் சந்திப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதில் சொக்சோ, சமூக நல இலாக்கா, தெக்கு நேஷனல், மனிதவளத்துறை, பணியிட பாதுகாப்புத்துறை, தேசிய பதிவு இலாக்கா, சட்ட ஆலோசனை என்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் மக்களுக்கு ஆலோசனை வழங்கும் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சொன்னார். இந்த இலாக்காக்களின் அதிகாரிகள் மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சனைகளை கண்டறிந்தனர். இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டதால் இத்தகைய மக்கள் சந்திப்புகள் தொடர்ந்து நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் இங்கு விரைவில் இந்தியர்கள், மலாய்க்காரர்கள், சீனர்கள், பூர்வகுடி மக்கள் என்று பல்லின மக்களுக்காக மருத்துவ முகாம் நடத்தப்படும் என்றும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். லிம்குவான் எங்கும் அவரது மனைவியும் மற்றும் வர்த்தகர் பாங் குற்றச்சாட்டை மறுத்துள்ளனர். முன்னாள் நிதியமைச்சர் லிம்குவான் எங்கும் அவரது மனைவி பெத்திசியு, வர்த்தகர் பாங் லீ கூனும் தங்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை இங்குள்ள பத்தவர்ட் செஷன் நீதிமன்றத்தில் இன்று மறுத்தனர். மேலும் இதே நீதிமன்றத்தில் பணப்பரிமாற்றம் தொடர்பாக லிம்குவான் எங் மனைவி 3 குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டார். 2009 ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் சட்டம் மற்றும் 2001 ஆண்டு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஆகிய குற்றங்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டது. இதனிடையே பினாங்கு முன்னாள் முதலமைச்சரான லிம்குவான் எங் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளதோடு எக்ஸல் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி சென்டரன் பிரஹாத் மூலம் தன் மனைவிக்காக 3,72,009 வெள்ளி ரிங்கெட்டை ஊழலாக பெற்றதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. மேலும் ஊழல் குற்றத்திற்கு லிம்குவான் எங்கிற்கு உடந்தையாக இருந்த வர்த்தகர் பாங் லீ கூன் மீதும் குற்றஞ்சாட்டப்பட்டது. அதோடு மலாக்கா ராயா பப்ளிக் பேங்க் மூலமாக 3 நிலைகளில் பணத்தை பெற்றதாக லிம்குவான் மனைவி மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அனைத்து குற்றங்களையும் மூவரும் மறுத்தனர். இதனால் மூவருக்கு தலா 50,000 ரிங்கிட் வெள்ளி தொகை நீதிமன்ற ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. மலேசிய கலைத்துறை நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்குன்னு யார் சொன்னா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. யார் சொன்னது? கலைஞர்கள் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. அதை பத்தியான முழுமையான விளக்கத்தை சொல்ற கேளுங்க. தேசம் கலைஞர் களம். மலேசிய கலைஞர்கள் தங்களின் சாதனைகள், திறமைகள், அனுபவங்கள் குறித்து பகிர்ந்து கொள்ள தேசம் ஊடகம் ஏற்படுத்தி தந்துள்ள ஒரு தளம் தேசம் கலைஞர் களம். இந்த வாரம் மலேசியாவின் புகழ்பெற்ற கலைஞர், பாடகர், அறிவிப்பாளர், தயாரிப்பாளர், தன்முனைப்பு பேச்சாளர் என்று பல துறைகளின் மின்னும் நட்சத்திரம் கவிமாறன் வலம் வருகிறார். காண தவறாதீர்கள். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு. வேலை இல்லாதோரின் எண்ணிக்கை அடுத்தடுத்த மாதங்களில் குறையக்கூடும். மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தகவல். நாட்டில் வேலை இல்லாதோரின் எண்ணிக்கை படிப்படியாக குறையும் என மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் மீண்டும் சில பொருளாதார துறைகள் செயல்பட தொடங்கியதால் நாட்டின் வேலையில்லாதோரின் விகிதம் குறைவதோடு வேலை துறைகளில் அரசாங்கம் நிர்ணயிக்கும் எஸ்ஓபிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார்.
இதற்கு முன் நாட்டில் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தியதால் கோவிட் காரணமாக பலர் வேலை இழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் வேலை இழப்பு விகிதம் ஏற்றம் கண்டது. முகக்கவசத்தின் விலை இனிமேல் ஒரு ரிங்கிட்டாக விற்கப்படும். உள்நாட்டு வாணிப மற்றும் பயணீட்டாளர் விவகார அமைச்சர் தகவல். தற்போது நடப்பில் உள்ள முகக்கவசத்தின் விலை 1.20 காசாகும். இனிமேல் இதன் விலை 1 ரிங்கிட்டாக விற்கப்படும் என உள்நாட்டு வாணிப மற்றும் பயணீட்டாளர் விவகார அமைச்சர் அலெக்சாந்தர் நந்தா லிங்கி கூறினார். மேலும் முகக்கவசத்தின் உச்சவரம்பு விலையினை குறைப்பதற்கு அமைச்சு திட்டமிட்டதாக அவர் தெரிவித்தார். இதனால் முகக்கவசத்தை வாங்குவோரின் சுமையை குறைக்க இது அமைவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கோவிட் 19 இன்று 9 புதிய சம்பவங்கள் பதிவு. சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தகவல். கோவிட் 19 பெருந்தொற்று காரணமாக இன்று நாட்டில் 9 புதிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ டாக்டர் நூர் இஷம் அப்துல்லா கூறினார். இந்நிலையில் 6 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் மொத்தம் 8809 பேர் இப்பெருந்தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நாட்டில் இன்று எந்த ஒரு மரண எண்ணிக்கையும் பதிவாகாத நிலையில் மரண எண்ணிக்கை 125 உள்ளது. நாட்டில் மொத்தம் 9103 பேர் இதுவரை கோவிட் 19 பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மின்னல் பண்பலையில் அறிவிப்பாளர் சத்யா தொகுப்பில் திங்கள் தோறும் இரவு 10:30 மணிக்கு சிகரம் தொடு. இந்திய இளைஞர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு வியாபார வாய்ப்புகள், வியாபார கடன் உதவிகள், அரசு சார்பற்ற அமைப்புகளின் மூலமாக கிடைக்கப்பெறும் வாய்ப்புகள், சலுகைகள், தொழில் முனைவர்களுக்கான வியாபார யுத்திகள், நுணுக்கங்கள் போன்றவை குறித்து சிகரம் தொடு நிகழ்ச்சியின் வழி பகிரப்படுகின்றன. இந்திய சமுதாயத்தை ஒரு வர்த்தக சமுதாயமாக மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சியாக துடிப்புடன் செயல்பட்டு வரும் இளம் தொழில் முனைவர்களின் சந்திப்புகள் சிகரம் தொடு நிகழ்ச்சியில் ஒளியேறி வருகின்றன. இந்நிகழ்ச்சி மூலம் வியாபாரத்துறையில் நீங்கள் கால் பதிக்க உங்களுடன் மின்னல் பண்பலை கை கோருகிறது. மின்னல் பண்பலையில் அறிவிப்பாளர் சத்யா தொகுப்பில் திங்கள் தோறும் இரவு 10:30 மணிக்கு இந்த சிகரம் தொடு நிகழ்ச்சி அறிவிப்பாளர் சத்யா தொகுப்பில் ஒளியேறி வருகிறது. இந்நிகழ்ச்சிக்கான உங்களது கருத்துக்களை நீங்கள் www.facebook.com/rtmminnalfm அல்லது விளக்கங்களை பெற 03-2282-4768 எனும் எண்களை தொடர்பு கொள்ளலாம். அமைதியான ஆத்ம பயணத்திற்கு முறையான சடங்குகள் தேவை. இந்த முறையான இறுதி சடங்குகளுடன் நல்ல முறையில் சுருக்கத்தை தேடிச் செல்ல நீதி ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக மோக்ஷான நிறுவனம் கொண்டு வந்துள்ள தூரநோக்கு திட்டத்தில் பங்கு பெறுங்கள். இறுதி சடங்கு காரியங்களை ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் செயல்படுத்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நித்திய சுருக்கத்திற்கு அமைதியான பயணம் மோக்ஷானா. மோக்ஷானா விவரிமன் சர்வீசஸ் பிரஹாட். மெயில் விவரங்களுக்கு www.mokshana.com.my இணையத்தை வலம் வரலாம். தொடர்புக்கு 03-8069-1444. தேசம் டிவி மலேசியாவில் தீபாவளி விளம்பரம் செய்ய வேண்டுமா? வர்த்தக விளம்பரம், பொருள் விளம்பரம், வாழ்த்து விளம்பரம் என்று அனைத்து விதமான விளம்பரங்களுக்கும் நீங்கள் நாட வேண்டியது தேசம் டிவி மலேசியா. இந்த தீபாவளி விளம்பரங்களுக்கு முன்பதிவு செய்யும் முதல் 20 பேருக்கு மொத்த விளம்பர கட்டணத்தில் இருந்து 50 விழுக்காடு சிறப்பு கழிவு வழங்கப்படும். தொடர்புக்கு 03-6869-4205. தேசம் இந்திய செய்திச்சாரல். தன் மனைவிக்கு மெழுகு சிலை வைத்த கணவர் கர்நாடகாவில் சுவாரஸ்யம். கணவர் சீனிவாச குப்தாவின் மனைவிதான் மாதவி. இவர் கடந்த 2017 சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் தன் மனைவியின் கனவு இல்லத்தில் அவரின் மெழுகு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மெழுகு சிலை சிற்பியின் உதவியோடு வடிவமைத்துள்ளார் அவரின் கணவரான சீனிவாச குப்தா. மேலும் மிகவும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த மெழுகு சிலையானது தற்போது சமூக வலைதளத்தில் அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2021 தமிழக சட்டமன்ற தேர்தல் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார்? அமைச்சர் செல்லூர் ராஜுவின் சூசகமான பதில். எதிர்வரும் 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு அமைச்சர் செல்லூர் ராஜு சூசகமாக அது மக்களை தேர்வு செய்வார்கள் என தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கும் தொகுதி பங்கீட்டுக்கும் தயாராகி வரும் நிலையில் அதிமுகவில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற போட்டா போட்டி நிலவுவதாக தெரிகிறது. தற்போது அதிமுக தான் தமிழகத்தை ஆட்சி செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
அன்பே சிவம் புதுப்பேட்டை படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் சுவாமிநாதன் கொரோனாவால் மரணமடைந்தார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த தயாரிப்பாளர் சுவாமிநாதன் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த லட்சுமி மூவி மேக்கர்ஸ் பட தயாரிப்பாளர் வி சுவாமிநாதன் இன்று காலமானார். தமிழில் லட்சுமி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து அரண்மனை காவலன், வேலுச்சாமி, மிஸ்டர் மெட்ராஸ், கோகுலத்தில் சீதை, தர்ம சக்கரம், பகவதி, அன்பே சிவம், தாஸ், ஒருவன், சிலம்பாட்டம், புதுப்பேட்டை, ஆட்டநாயகன், சகலகல வல்லவன் உட்பட ஏராளமான படங்களை அவர் தயாரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசம் கலைஞர் களம் நம் நாட்டில் இருக்கிற மண்ணின் மைந்தர்களை சும்மா பளிச்சுன்னு போட்டு காட்ட போறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல்ல பார்க்க மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. தேசம் இணைய ஊடகத்தில் உங்கள் வட்டார செய்திகள், பொது செய்திகள், சமூக பிரச்சனை செய்திகள், இயக்கம், பொது அமைப்பு, அரசியல் செய்திகள் இடம்பெற வேண்டுமா? இந்த செய்திகளை விரைந்து 03686894205 என்ற தேசம் ஊடக கைபேசி எண்ணுக்கு படங்களுடன் வாட்ஸ்அப் செய்யுங்கள். தேசம் ஊடகம் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதில் முதலிடம் வகிக்கிறது. தேசம் டிவி மலேசியா www.desam4u.com, தேசம் டிவி மலேசியா ஃபேஸ்புக், தேசம் டிவி இன்ஸ்டாகிராம், தேசம் டிவி ட்விட்டர் ஆகியவற்றில் எங்களை பின்தொடரலாம். மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சினை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.